உண்மையிலேயே கிறிஸ்தவ கல்வி நிலையங்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்து மத சனாதன வெறியர்கள் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அந்த சர்ச் பார்க் தான் ஜெயலலிதாவையும் படிக்க வைத்தது, மலர்விழியையும் படிக்க வைத்தது, பதர் சையதையும் படிக்க வைத்தது. அவர்களுக்கு அந்த தடையே இல்லை. ஆனால் அந்த கல்வி முறையில் வளர்ந்த ஒருவர், திராவிட இயக்க குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண் என்பதோடு எங்களுடைய அறிமுகம் நின்றுவிட்டது. அதற்கு பிறகு அவரை எப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் என்றால், நாங்கள் எல்லாம் நிறைய போராட்டங்களை நடத்துகிறவர்கள், அவர் போராட்டங்களுக்கு வெளியில் வரமாட்டார். ஆனால் அந்த வகுப்பறைக்கு சென்று, நாங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு இந்திய எதிர்ப்புக்காக போராட்டம் பண்ணுறோம், இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணுறோம், அதனால் பாய்காட் பண்ணுறோம், வெளில வாங்க என்றவுடன், ஏய் வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு எல்லாரையும் அழைத்து கொண்டு வெளியில் வந்து விடுவார். அப்போ சில பேர் எதிர்த்தும் கேட்பாங்க, ஏன் இதுக்கெல்லாம் நம்ம ஏன் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்கு பாலிடிக்ஸ், இதெல்லாம் அங்கேயும் உண்டு. இப்படியெல்லாம் கேட்பவர்களுக்கு நடுவில், ஏன் அதெல்லாம் முக்கியமான போராட்டம் தான், வாங்க வாங்க அப்படின்னு அழைத்து கொண்டு வந்து விடுவார். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த நம்ம வேலை ஒன்றும் செல்லுபடி ஆகலை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு சத்ரபதி சிவாஜி வீழ்ந்த கதையும் தெரியும், அருள்மொழி தேவன் ராஜராஜனான கதையும் தெரியும், மார்கரேட்டின் காதல் தோல்வியுற்ற கதையும் தெரியும், மதபீடம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது மக்களாட்சிக்கு உகந்தது அல்ல என்பதை அவருடைய எழுத்துக்கள் நமக்கு எடுத்து சொல்லும். தத்துவம்னா என்ன? தத்துவம்னாலே கைலாசாவுக்கு போயிடுறாங்க. தத்துவம்னா எங்கெங்கயோ போறாங்க, இமயமலைக்கு போறாங்க. தத்துவம்னா சிஸ்டம் சரியில்லை அப்படின்னுறாங்க. நமது தலைமுறைகளை மூதாதையர் காலத்துடன் இணைப்பதையும் இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கறியில தான் சார் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், உப்பு தூள்ல தான் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், அதை வேண்டான்னு பேஸ்ட கொடுத்தாங்க, இப்போ உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் சரிதான். அப்ப திருப்பி நீங்க கறியும் உப்பும் எடுத்து பல்லு விளக்குறத யாரு வேண்டான்னு சொன்னாங்க? அந்த கறியும் உப்பும் போட்டு பல்லு விளக்கி கொண்டிருந்த தாத்தாக்கள் பல பேர் 40 வயசுலயே 70 வயசு அளவுக்கு பல்லு போனவங்களாக இருந்திருக்கிறார்களே. இன்னைக்கு அந்த பல் மருத்துவம் என்பது டென்டிஸ்ட்ரி ஆகி எத்தனை பேருக்கு உண்மைப்பல் எத்தனை பேருக்கு பொய்ப்பல் என்பதே தெரியாத அளவிற்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை அறிவியலோடு வளர்த்துதானே இருக்கிறது. நாம அன்னைக்கு வந்து உரல்ல மாவு ஆட்டினோம், இன்னைக்கு கிரைண்டர்ல ஆட்டுறாங்க, இட்லி நல்லா இல்ல நீ ஆட்டு. இன்னைக்கும் இட்லி நல்லா தானே இருக்கும், இன்னைக்கும் இட்லி வந்து உரல்ல ஆட்டி சுட்டா நல்லா தான் இருக்கும், அந்த பொண்ணால ஆட்ட முடியல நீ ஆட்டு, இட்லி நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே, நீ ஏன் ஜிம்முக்கு போய் அதை இதையெல்லாம் இழுத்து. ஜிம்முக்கு போறதை விட பெண்களுக்கு சொல்றீங்களே, அன்றைய பெண்கள் அம்மி அரைத்தார்கள், அதுக்கு பதில் நீங்க அரைங்க, எதுக்கு ஜிம் எல்லாம், எல்லா எக்ஸசைஸும் அதுலயே இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய நூலை பற்றி, இதற்குள் இருக்கும் செய்திகளை பற்றி 2 மணி நேரத்தில் நாம் என்ன பேசிவிட முடியும்? இது ஒரு கேள்வி. இந்த புத்தகத்திற்கு முன்னால் ஒரு முன்னுரை இருக்கிறது, அந்த முன்னுரைக்கு ஒரு முன்னுரை இருக்கிறது, அந்த முன்னுரை தான் என்னுரையாக அமைய வேண்டும் என்று நான் விரும்பினேன். 1985 சட்டக்கல்லூரிக்கு முதல் முதலாக நுழைவுத் தேர்வு நடந்தது. அந்த நுழைவுத் தேர்வை எழுதி சட்டக்கல்லூரிக்குள் நுழைந்த முதல் குழுவினரில் நானும் மலர்விழியும் இருந்தோம். நான் முதல் செக்ஷன் ஏ, அவர் 2வது பிரிவு, 3வது பிரிவில் திருமாவளவன். ஏன் இந்த 3 பிரிவுக்கும் இந்த பெயர்கள் நினைவுக்கு வரும்னா, இந்த பெயர்கள் தமிழ் பெயர்கள், வரலாற்று பெயர்கள், இந்த பெயருக்கு அடையாளம் உண்டு. பொதுவாக தமிழ் சமுதாயத்தில் அவரவர்களுடைய பரம்பரையை அடையாளம் தெரிந்து கொள்ள, உங்க சாமி எந்த ஊர் என்று கேட்பார்கள். அந்த இது எங்க சாமி இந்த ஊர் என்று சொன்ன உடனே, அப்ப நம்ம பங்காளிங்க என்று சொல்லிவிடுவார்கள். இந்த பரம்பரையில் இருந்து கருத்தால் விலகி, அது குடிசாமியாக நாம் குடும்பமாவதில்லை, கொள்கையினால் குடும்பமானவர்கள் என்பதனால் அதற்கு அடையாளமாக விளங்குவது பெயர், பெயர் விளங்க அமைந்த இயக்கம் என்பதால் இந்த பெயர்களால் நாங்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டோம். ஆனால் இவர் யார் என்று எனக்கு தெரியாது, மலர்விழிக்கு நினைவிருக்காது. நான் அவரை முதல் முதலாக சந்தித்த போது இவர் பெயர் மலர்விழி என்று எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த பெயரை கேட்ட உடனே நமக்கு ஒரு பற்று பாசம்
வரும் அப்படி ஊற்றெடுத்து. நான் ஆசையோடு அவரிடம் உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐ எம் ஸ்டேயிங் இன் அண்ணாநகையா. எனக்கு உதயகுமார் மகிழ்ச்சியாக கை தட்டுறார். பின்னாலிருந்து ரொம்ப நாளாக அவருக்கு வந்து சொல்லணும்னு நினைத்தது இருந்தாலும் அவ்வளோ மகிழ்ச்சி அவருக்கு. எனக்கு ஐ எம் ஸ்டேயிங் இன் அண்ணா நகையா அப்படின்னு எனக்கு சுருக்குன்னு, ஏன் ஆர் சைலண்ட்டா அப்படின்னு. அண்ணா நகர்னு சொன்னால் என்ன, ஏன் அண்ணா நகை அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவரும் அதை சிரித்து கொண்டு, வேறு யாருக்குன்னா கோபம் வந்திருக்கோம், அவருக்கு என் கோபத்தின் காரணம் புரிந்து சிரித்து கொண்டே, ஓ அண்ணா நகர்னு சொல்ல சொல்கிறியா அப்படின்னு. ஏன் வேறு என்னது, அது அப்படியே சொல்லி பழகிடுச்சு என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே போய்விட்டார். அதற்கு பிறகு அவரோடு இருந்த மாணவர்கள், அவங்க யார் தெரியுமா, அவங்க திமுகவில் ஒரு பெரிய தலைவரோட பொண்ணு. அதை கேட்டது எனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகிவிட்டது. அதை எப்படி அவங்க அப்படி பேசலான்னு. அடுத்து சொன்னாங்க, அவங்க சர்ச் பார்க்கில் படித்தவங்க. சர்ச் பார்க்கலையா, திமுக தலைவர் பொண்ணா. அங்கேருந்து வேறு யார் யாரோ இல்லை வந்ததாக கேள்விப்பட்டோம். உண்மையிலேயே கிறிஸ்தவ கல்வி நிலையங்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்து மத சனாதன வெறியர்கள் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அந்த சர்ச் பார்க் தான் ஜெயலலிதாவையும் படிக்க வைத்தது, மலர்விழியையும் படிக்க வைத்தது, பதர் சையதையும் படிக்க வைத்தது. அவர்களுக்கு அந்த தடையே இல்லை. ஆனால் அந்த கல்வி முறையில் வளர்ந்த ஒருவர், திராவிட இயக்க குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண் என்பதோடு எங்களுடைய அறிமுகம் நின்றுவிட்டது. அதற்கு பிறகு அவரை எப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் என்றால், நாங்கள் எல்லாம் நிறைய போராட்டங்களை நடத்துகிறவர்கள், அவர் போராட்டங்களுக்கு வெளியில் வரமாட்டார். ஆனால் அந்த வகுப்பறைக்கு சென்று, நாங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி இந்திய எதிர்ப்புக்காக போராட்டம் பண்ணுறோம், இன்றைக்கி ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணுறோம், அதனால் பாய்காட் பண்ணுறோம், வெளில வாங்க என்றவுடன், ஏய் வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு எல்லாரையும் அழைத்து கொண்டு வெளியில் வந்து விடுவார். அப்போ சில பேர் எதிர்த்தும் கேட்பாங்க, ஏன் இதுக்கெல்லாம் நம்ம ஏன் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்கு பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் அங்கேயும் உண்டு. இப்படியெல்லாம் கேட்பவர்களுக்கு நடுவில், ஏன் அதெல்லாம் முக்கியமான போராட்டம் தான், வாங்க வாங்க அப்படின்னு அழைத்து கொண்டு வந்து விடுவார். அப்போ சரி, அந்த வகுப்பில் மலர்விழி இருக்கிறார், அதனால் பிரச்சனை இருக்காது, அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க என்று எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆனாலும் அடுத்த கேள்வி வந்தது, அப்போ ஏன் அவர் எங்களோடு சேர்ந்து வெளியில் வராமல் இருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் தெரிந்தது, அவருடைய தந்தையார் இறந்து 2 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன. அவருடைய தாயார் அந்த குடும்பத்தை கரையேற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். 2-3 பெண்களும் தம்பியுமாக அவர்கள் உருவாக்க வேண்டிய கடமை அந்த தாய்க்கு இருந்தது. அந்த வழியில் உள்ளத்தில் கொள்கை இருந்தாலும் அதனை நடைமுறைக்கு கொண்டு வருகிற செயல்களில் பங்கேற்காமல், ஆனால் எப்போதும் அதற்கு ஆதரவாகவே இருந்து கொண்டிருந்த மலர்வழி தான் என்னுடைய தோழி என்பது எனக்கு எப்பொழுதும் பசுமையாக நினைவில் இருக்கும். ஆகையினால் நீதிமன்றங்களில் சில நேரங்களில் நாங்கள் எதிரெதிராக வழக்கும் நடத்தியிருக்கிறோம், கடுமையான சண்டையும் போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வழக்கு முடிந்து வெளியில் வரும் பொழுது ஒருவரை ஒருவர் தட்டி கொண்டு அன்பாக பேசிவிட்டு தான் செல்வது எங்கள் வழக்கம். அப்படி ஒரு அறிமுகம்தான் இந்த நூலை அவர் உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தபோது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த நூலுடைய வெளியீட்டு விழாவில் நான் பேசுவதென்பது ஒரு பெரிய வாய்ப்பாகவும், இந்த இயக்கம் இன்றைக்கு நடக்க வேண்டிய பாதையில் நாம் யார் யாரையெல்லாம் எங்கெங்கோ விட்டு வைத்திருக்கிறோமோ அவர்களையெல்லாம் இணைத்து கொண்டு இந்த பயணம் தொடர வேண்டும் என்பதற்கான அடையாளமாகவும் நான் உணர்ந்தேன். இந்த நூல் வெளியிடுவதென்பது தோழர் இக்லாஸ் அவர்களுடைய உழைப்பை பற்றி குறிப்பிட்டார்கள். ஆனால் அது உண்மையில் சொற்களுக்குள் அடங்குகிற பாராட்டு அல்ல, உழைப்பு அல்ல.
என ஒரு 4 மாத காலத்திற்குள் அவர் சாதித்து விட்டார் என்பது அவருக்கு அதில் இருந்த ஈடுபாடு. அதற்காக உண்மையிலேயே அவரை பாராட்ட வேண்டும். இரண்டாவது, ஏதோ ஒன்றை தொகுக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் அதை படிக்க தொடங்குகிறோம். அதை படிக்கும் பொழுது ஓ இது கிடைச்சிருச்சா, இன்னொன்று 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 என்று தேடிக்கொண்டு போகும்போதே அதை படிக்கும்போது நமக்குள் ஏற்படுகிற ஈர்ப்பு, அதை படிக்காமல் வைக்கவே முடியாது என்பதுதான் இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு. நாம் வந்து எவ்வளவு பெரிய எழுத்தாளரை, சிந்தனையாளரை, இலக்கியவாதியை அந்த பக்கங்களையே வெளியில் தெரியாதவர்களாக இருந்திருக்கிறோம் என்கிற ஒரு குற்ற உணர்ச்சியை கண்டிப்பாக நமக்கு அது உருவாக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. அப்படியே அங்கே இங்கே அப்படியே அலை அடிக்குது, எங்கே போய் நம்ம எதை சொல்கிறது என்பதாக. ஒரு 125 பக்கங்கள் இந்த நூலில் ஐயா மதியழகன் அவர்களை பற்றி மற்ற தலைவர்கள் எழுதியது, பாராட்டியது. அந்த 125 பக்கங்களில் சொல்லப்படுகிற பாராட்டு செய்திகளில் அவ்வளவு வரலாறு மறைந்து கிடக்கிறது. எவ்வளவுதான் நம்ம இயக்கத்தை பற்றி நம்ம எப்படி தான் சொல்கிறது, இதை நாமே விதந்தோதுவது அல்ல, நாம் இவ்வளவு தெரியாமல் இருக்கிறோமே அல்லது இதை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமே என்கிற ஒரு பதைப்பை உருவாக்குவது. வீட்டில் வைத்திருக்கிற களஞ்சிய பொருட்களை அடுத்த தலைமுறைக்கு அடையாளம் காட்டாவிட்டால் அது எங்கு போய் கிடக்கும் என்ற கவலையை நமக்கு உருவாக்கக்கூடியது. ஒன்றுமில்லை, ஒரு செய்தி ஐயா வைகோ அவர்கள் சொன்னார்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தாக்குதல் நடந்தது, எதற்காகனா கொடியேற்றுவதற்காக. இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகவில்லை, தந்தை பெரியார்தான் தலைவர். அண்ணா அவர்கள் திராவிட நாடு நடத்துகிறார், அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரின் தளபதியாக இருக்கிறார். அப்பொழுது மதியழகன் ஐயா அவர்களும் மற்ற அடிபட்ட மாணவர்களும் தந்தை பெரியாரிடம் வந்து இந்த பிரச்சனையை முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது இங்கே இது என்ன, இந்த இயக்கத்தினுடைய பெருமை அல்லது தனித்தன்மை அப்படின்னா, இதை கேட்ட உடனே ஒரு தலைவர் என்ன சொல்லணும், எப்படி அவங்கள கிளப்பி விடணும். ஆனால் தந்தை பெரியார் என்ன கேட்டிருக்கிறார்னா, எதுக்கு சண்டை நடந்தது, இல்லை இந்த கொடியேற்ற பிரச்சனை, ஒரு முழ துணிக்கா படிக்கிற பசங்க இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க, அதாவது கொடி என்ன, கொடியின் உணர்ச்சி என்ன என்பது தெரியாதவர் அல்ல பெரியார். ஆனால் படிக்கிற மாணவர்கள் இதுக்கா அடிச்சுக்கிட்டீங்க, போங்க போங்க போய் கஷ்டப்படுங்க என்று சொன்னாரோ. இதை கேட்டு அவர் சங்கடப்பட்டு அண்ணா அவர்களிடம் வந்து சொல்லுகிறார். அண்ணா அவர்கள் அதை திராவிட நாடு இதழில் எழுதி இந்த மாணவர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களுடைய வழக்குக்கு நிதி வேண்டும் என்று அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பு வந்த பிறகு அந்த நிதிக்கு வந்த முதல் 100 ரூபாய் தந்தை பெரியார் கொடுத்தது. ஏன்னா 100 ரூபாய்ங்கிறது அன்றைக்கு எவ்வளவு பெரிய தொகை. பெரியாரையா வந்து எதுக்கெல்லாம் இந்த மாதிரி பணத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்று, புத்தகங்கள் வாங்கும் பொழுது ரயில் நிலையத்தில் இருக்கிற ஹிகின் பாதம்ஸ் புத்தக கடையில் அவர் எப்பயுமே முன்னால் போய்விடுவார், ரயில் நிலையத்தில் உட்கார்ந்திருப்பார். அண்ணா அவர்கள் அந்த நேரத்தில் ஹிகின் பாதம்ஸ் கடைக்கு சென்று அப்போது வெளியாகி இருக்கிற புத்தகத்தை எடுத்து வந்து ஐயா அவர்களிடம் காட்டி அந்த நேரத்துக்குள்ளேயே பாதி புத்தகத்தை படித்து விடுவார். இதில் இப்படியெல்லாம் இருக்கையா என்று சொன்னவுடன் அதை நம்ம முழுசாக படிக்கணுமே என்று சொல்லிவிட்டு 2 புத்தகங்கள் வாங்குங்கள் என்பாராம். அந்த 2வது புத்தகம் அண்ணாவுக்கு, ஆனால் அதை நேராக சொல்லாமல் 2 புத்தகங்கள் வாங்குங்கள், ஒன்று ஈரோட்டில் இருக்கட்டும் ஒன்று சென்னையில் இருக்கட்டும். இதற்காக அது ஹிகின் பாதம்ஸ் புத்தகத்தின் விலையே அதிகம்தான் நமக்கு,
அதை இரண்டு புத்தகம் வாங்க சொல்லுவார். அதை போல என்எஸ்கே அவர்கள், கலைவாணர் அவர்கள் சிறையில் இருந்த பொழுது அவரை பார்க்க தந்தை பெரியார் சென்றபோது 10,000 ரூபாயை மடியில் எடுத்து கொண்டு போனார் வழக்கு நிதிக்காக. அது இது இப்படிப்பட்ட இதையெல்லாம் தலைவர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தன்னுடைய தொண்டர்களை, தன் இயக்க தோழர்களை, மாணவர்களை தங்கள் பிள்ளைகளாக கருதுகிறவர்கள். அந்த வரலாறு இதை தவிர இன்னும் பல செய்திகள், நான் சொல்கிறது சும்மா அப்படி ஒரு அலையல்ல, அலையின் நுனி அல்ல, அதன் நுரை, நுரையில் ஒரு குமிழ் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான் இந்த செய்தி. இப்படி ஏராளமான செய்திகள் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அதனோடு இணைந்த இயக்க வரலாறு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஐயா அவர்களுடைய சிறப்பை பற்றி இதில் சேர்க்கப்பட வேண்டிய இன்னொரு கட்டுரை இருக்கிறது, அது திராவிட இயக்க தூண்கள் இதழில் ஐயா கா திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை. அனிமா இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் ரெண்டு தொகுப்பு வருகிற அளவுக்கு மிச்சம் இருக்குது, அதில் அந்த கட்டுரையும் இடம்பெற வேண்டும். அந்த கட்டுரையில் ஐயா கா திருநாவுக்கரசு அவர்கள் எழுதியிருப்பார், மதியழகன் என்பவரை எப்படி புரிந்து கொள்வது என்றால், செஸ்டர் பவுல்ஸ் என்ற ஒரு அமெரிக்க அரசியல் அறிஞன், அவர் வந்து கனெக்டிகட் மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவர், இந்தியாவில் அதிகார பொறுப்புகளில் இருந்தவர், இந்திய சீன எல்லைகளுக்கிடையில் நடந்த பிரச்சனைகளை பற்றி அப்பொழுதே கருத்துக்களை நூலாக வெளியிட்டவர். அந்த செஸ்டர் பவுல்ஸ் அவர்கள் சூயன்லாய் பற்றி சொல்லும் பொழுது சில சொற்களை குறிப்பிடுகிறார். அது என்னன்னா, அவர் பிடிவாத குணமுள்ளவர், பிறரை வசப்படுத்தக்கூடியவர், சாமர்த்தியம் உள்ளவர், சாமர்த்தியம் வாய்ந்தவர், தன் கொள்கைகளை மற்றவர்களுக்கு விளக்குவதில் இனிய நாவினர் அப்படின். இந்த விளக்கத்திற்கு இலக்கணமாக திராவிட இயக்கம் கண்டவர் மதி ஒருவர் தான் அப்படின்னு சொன்னார். இந்த பண்புகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் பொருந்தும், ஆனால் இவை அனைத்தும் கொண்டவர். இதை அண்ணா அவர்கள் எப்படி சொன்னார் என்றால், தான் ஒரு கருத்தை பேசும் பொழுது அதை கேட்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையில் விடாமல் பண்ணி பண்ணி பேசக்கூடியவர் மதியழகன் என்று அண்ணா அவர்கள் சொல்லுகிறார். இந்த செய்திகளை செஸ்டர் பவுல்ஸ் எழுதிய சூயன்லாய் பற்றிய வரைபடத்தோடு ஒப்பிட்டு எழுதினார் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள். அப்போ அவருடைய பன்முகத்தன்மை என்பவை என்ன என்பதை நாம் முதல் முறையாக தெரிந்து கொள்ளவும் பொது உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளவும் இதை ஒரு பெரிய வாய்ப்பாக மலர்விழி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கு. அதற்காக நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நூலின் உள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி அண்ணன் சிவா அவர்கள் நிறைய பேசுவதற்கு தயாராக வந்திருக்கிறார். நாம் எதையாவது பேசுனா அதற்குள் நுழைந்து விடுவோம் அப்படிங்கிறதுல, ஆனால் அதுக்கு மேலேயே அவருக்கு செய்திகள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். இதில் வந்து இந்த 500 பக்கங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டுரைகளை உங்கள் குடும்பத்தில் இருக்கும் இளையவர்களிடம் கொடுங்கள். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கதா, ஐயோ அப்பா போர் அடிக்குதுப்பா, எத்தனை தடவைப்பா இதையே சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிற, ஆனால் கேட்குறதுக்காக நம்ம விட்டு போகிறதில்லை, நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அது எப்பொழுது வெளிப்படுமோ அப்போது அவர்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடம் மிக எளிமையாக படிக்க விரும்புகிற இந்த கட்டுரைகளை கொடுங்கள், அவர்களுக்கு புரியும். ஒரு எழுத்தாளர் சிந்தனையாளருடைய வளர்ச்சி என்பது முதல்ல அவரது உருவாவது போராட்ட காலம், அப்போ நம்முடைய சூழலை பற்றிய கட்டுரைகள், அடுத்து நமது போராட்டங்களை பற்றியவை, போராட்டங்களோடு தொடர்புடைய உலக வரலாறுகளை பற்றியவை. இதில் என்னென்னா நெப்போலியனை பற்றி எல்லாம் வந்து, நெப்போலியனுடைய திறமை, சாமர்த்தியம், அவர் எப்படி குதிரையில் தாண்டினார், இதெல்லாம் தான் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் நெப்போலியனின் வீழ்ச்சிக்கு எப்படி நெப்போலியன் காரணமாக இருந்தார்,
அவன் செய்த பிழைகள் என்ன? இப்படி ஒரு ஆய்வு கட்டுரை தமிழில் வேறு யாரும் எழுதியிருக்கிறார்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஐயா மதியழகன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதாவது நெப்போலியனுடைய வரலாறு, அது மாதிரி மத பீடங்கள் என்பவை எப்போதுமே தனிமனித உரிமைகளை ஒடுக்குகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் சாதாரண குடிமகன் முதல் நாட்டை ஆளுகிறவர்கள் குடும்பம் வரை மத பீடங்களுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும். இந்த மதவாதிகளுக்கும் அறிவியலாளர்களுக்கும் நடந்த போராட்டங்கள், மதவாதிகளுக்கும் மனித உரிமையாளர்களுக்கும் நடந்த போராட்டங்கள் என வரலாறு முழுக்க நிறைந்து கிடக்கிற செய்திகள். அவற்றில் மார்கரேட்டின் காதல், இங்கிலாந்து பேரரசியாக வருகிற மார்கரேட் தான் விரும்பிய ஒருவரை திருமணம் செய்து கொள்ளாமல் பிஷப் ஆஃப் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி அவரை போய் சந்திக்கிறார். ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரியோடு அவர் என்ன பேசினார்னு தெரியாது. ஆனால் வெளியில் வந்த பிறகு, இந்த தேவாலயத்துக்கும் அரசாங்கத்துக்கும் என்னுடைய கடமைகளை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன், நான் யாருக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்பதை, தம்பி கொஞ்சம், நான் யாருக்கு என்னுடைய நன்றியை காட்ட வேண்டும் என்பதை பற்றிய அந்த போராட்டத்தில் நான் நாட்டுக்கு மட்டுமே என்னுடைய கடமையை செலுத்த முடிவு செய்தேன் என்று மார்கரேட் அறிவிக்கிறார். அந்த இடத்தில் அவர் காதலை தியாகம் செய்து அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவதற்கு அந்த மத பீடம் எந்த வகையில் அவருக்கு அழுத்தம் கொடுத்தது என்பதை அப்படி ஒரு அழகான ஒரு காதல் கதையோடு அந்த தியாகத்தை எழுதும்போது முடிப்பில் சொல்லுகிறார். இதை படிக்கும் பொழுது, எத்தனையோ போர்களை வென்ற மாவீரன் சிவாஜி சத்ரபதி ஆவதற்கு அந்த பீடம் எந்த தொல்லையை கொடுத்ததோ அதுதான் மார்கரேட்டின் காதலையும் பறித்தது. ஆக இந்த மதவாதிகள் தலைமையில் ஒரு அரசு நடக்குமானால் அது என்னென்ன கொடுமைகளை செய்யும் என்பதை இன்றைக்கு நாக்பூரின் தலைமையில் நடக்கிற பிஜேபியை மட்டுமல்ல, அன்றை உலகத்தில் எங்கெல்லாம் நடக்கிறதோ அத்தனையும் நம்முடைய திராவிட இயக்கம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டுதான் வளர்ந்திருக்கிறது. அதனால தான் நம்முடைய அறிவு அவர்களுக்கு வியப்பூட்டுவதாக இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த நம்ம வேலை ஒன்றும் செல்லுபடி ஆகலை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு சத்ரபதி சிவாஜி வீழ்ந்த கதையும் தெரியும், அருள்மொழி தேவன் ராஜராஜனான கதையும் தெரியும், மார்கரேட்டின் காதல் தோல்வியுற்ற கதையும் தெரியும். மத பீடம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது மக்களாட்சிக்கு உகந்தது அல்ல என்பதை அவருடைய எழுத்துக்கள் நமக்கு எடுத்து சொல்லும். இதில் இருந்து இது உலக வரலாறு. அடுத்து தமிழ்நாட்டினுடைய நிலை, அவருடைய சட்டமன்ற உரைகளை தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் சேரிகளை ஒழிப்பதற்கான திட்டத்தை அவர் சட்டமன்றத்திலே உரையாற்றியிருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம திராவிட இயக்கம் என்ன செய்தது என்கிற கேள்வி இன்றைக்கு பல்வேறு முனைகளில் இருந்து வருகிறது. அதில் அண்மையில் இன்னொரு செய்தியை படித்தேன். 1928-30 இந்த ஆண்டுகளில் தந்தை பெரியாரின் தங்கை கண்ணம்மையார் அவர்கள், எஸ்ஆர் கண்ணம்மாள் அவர்கள், ஈரோட்டில் இருக்கும் ஒரு வங்கியின் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சேர்மனால் டைரக்டராக, மெம்பர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதனுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பாராட்டு தெரிவித்து எழுதிய தந்தை பெரியார் அதில் அடுத்த வரி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இப்படியாக முதன் முதலாக நீங்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தது பாராட்டுக்குரியது, இதை போலவே அடுத்த தேர்தலில் ஒரு தாழ்த்தப்பட்ட தோழரை இந்த வங்கியின் இயக்குநராக தேர்ந்தெடுத்தால் இன்னும் மகிழ்ச்சிக்குரியது. இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் எவ்வளவு இயல்பாக எழுந்தது. அதை போல சேரிகள் ஒழிப்புக்கான திட்டத்தை அவர் சட்டசபையில் பேசியிருக்கிறார். இவையெல்லாம் நடைமுறை அரசியல். இதில் எல்லாருக்கும் உரிய ஒரு சிறப்பு,
அவர்களுடைய பணி சார்ந்தது. ஐயா மதியழகன் அவர்கள் எப்பொழுதும் சட்ட திட்டங்களை உருவாக்குகிறவராக இருந்திருக்கிறார். அந்த நிர்வாக குழுவில் இருந்திருக்கிறார். உணவு அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற காலத்தை சொன்னார்கள். ஆக இந்த தமிழ்நாடு பட்டினிச்சாவு இல்லாத மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர் ஐயா மதியழகன் என்பது நாம் நன்றியோடு வரலாற்றில் பதிய வேண்டிய ஒரு செய்தி. இதெல்லாம் ஆன பிறகு அமைச்சராச்சு, திருமணம் பண்ணியாச்சு, குழந்தைகள் அவங்களாம் வளர்கிறார்கள். இயல்பாக ஒரு மனிதருக்கு வரவேண்டிய தத்துவம் சார்ந்த சிந்தனைகள் அதுதான். அந்த 500வது பக்கத்திலிருந்து நீங்கள் படிச்சுட்டே போகலாம். தத்துவம்னா என்ன? தத்துவம்னாலே கைலாசாவுக்கு போயிடுறாங்க. தத்துவம்னா எங்கெங்கேயோ போகிறாங்க, இமயமலைக்கு போகிறாங்க. தத்துவம்னா சிஸ்டம் சரியில்லை அப்படின்னுறாங்க. இல்லை, இதற்குள் இருக்கும் முரண்பாடுகளை தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ளுவது அதுதான் வந்து தத்துவ இயல். அதை வந்து நிறைய இருக்கிறத நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் வைத்திருக்கிற சில தலைப்புகள்லாம் பார்க்கணும். சாவின் சன்னிதானம் அப்படின்னு இது ஒரு தலைப்பு. அப்புறம் தாயகமே உன்னை வெறுக்கிறேன், இப்படி ஒரு தலைப்பு. இதெல்லாம் வந்து அடிமைத்தனம் பலரகம் இப்படி ஒரு கட்டுரை. இந்த அடிமைத்தனம் பலரகம் என்கிற கட்டுரையில் எப்படி உலகம் முழுக்க இந்த அடிமைத்தனம் ஊடுருவி இருக்கிறது என்பதை எழுதிவிட்டு கடைசியாக முக்கியமாக இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை சொல்லுகிறார். நமது தலைமுறைகளை மூதாதையர் காலத்துடன் இணைப்பதையும் இதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கறியில் தான் சார் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், உப்புத்தூளில் தான் பல்லு விளக்கிட்டு இருந்தோம், அதை வேண்டான்னு பேஸ்ட்டை கொடுத்தாங்க, இப்போ உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சரிதான். அப்போ திருப்பி நீங்கள் கறியும் உப்பும் எடுத்து பல்லு விளக்குறத யார் வேண்டான்னு சொன்னாங்க? அந்த கறியும் உப்பும் போட்டு பல்லு விளக்கி கொண்டிருந்த தாத்தாக்கள் பல பேர் 40 வயசுலேயே 70 வயசு அளவுக்கு பல்லு போனவங்களாக இருந்திருக்கிறார்களே. இன்றைக்கி அந்த பல் மருத்துவம் என்பது டென்டிஸ்ட்ரி ஆகி எத்தனை பேருக்கு உண்மைப்பல் எத்தனை பேருக்கு பொய்ப்பல் என்பதே தெரியாத அளவிற்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை அறிவியலோடு வளர்த்து தானே இருக்கிறது. நாம் அன்னைக்கு வந்து உரல்ல மாவாட்டினோம், இன்றைக்கி கிரைண்டரில் ஆட்டுறாங்க. இட்லி நல்லா இல்லை, நீ ஆட்டு. இன்றைக்கும் இட்லி நல்லா தானே இருக்கும். இன்றைக்கும் இட்லி வந்து உரல் ஆட்டி சுட்டால் நல்லா தான் இருக்கும். அந்த பொண்ணால் ஆட்ட முடியல, நீ ஆட்டு, இட்லி நல்லா இருக்கணும், அவ்வளோ தானே. நீ ஏன் ஜிம்முக்கு போய் அதை இதையெல்லாம் இழுத்து? ஜிம்முக்கு போகிறத விட பெண்களுக்கு சொல்கிறீங்களே, அன்றைய பெண்கள் அம்மி அரைத்தார்கள், அதுக்கு பதில் நீங்கள் இறங்க, எதுக்கு ஜிம்மெல்லாம், எல்லா எக்ஸசைஸும் அதுலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை, நமது தலைமுறையை மூதாதையர் காலத்துடன் நினைப்பதையும் பழக்கத்திற்கும் வழமைக்கும் முறைமைக்கும் மக்களை அடிமைப்படுத்த தூண்டுவதையும் இதான் ரொம்ப முக்கியம். மக்களை அடிமைப்படுத்த தூண்டுவதையும் குருட்டு அடிமைத்தனம் என்கிறேன். இதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, பிடிக்காத பெண்ணை ஒருவன் தலையிலே கட்டுவதையும். இது எல்லாரும் தலையாட்டுவாங்க. பிடிக்காத பெண்ணை ஒருவன் தலையிலே கட்டுவதையும், அடுத்தது பிடிக்காத கணவனுக்கு தன் உடலை காணிக்கையாக்குவதையும் ஊமை அடிமைத்தனம் என்கிறோம். இதில் பாருங்கள், ஆண்களுடைய தொல்லையும் தான் இந்த இயக்கம் பார்த்துருக்குது. பெண்களை மட்டும் இல்லை, பிடிக்காத கல்யாணம் பண்ணால் ஆணுக்கும் பிரச்சனை தான். ஆனால் ஆணுக்கு பிரச்சனைங்கிறத ஏற்றுக்கிறோம், ஆனால் பெண்ணை மட்டும் பரவாயில்லமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு வந்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பிடிக்காததுலேருந்து நீ வெளியில் வான்னு சொல்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் இல்லாத சமூகத்தில் ரெண்டையும் ஒரே மாதிரியாக ஒப்பிட்டு எழுதி ஆண்டான் ஆண்டானாகவும் அடிமை அடிமையாகவும் இருக்க வேண்டும் என்கிற விதியை நிரந்தர அடிமைத்தனம் என்கிறேன். ஆதிக்கத்தை வளர்க்கவும் அதில் தான் நிரந்தரமாக இருப்பதற்கு செய்யும் சதியையும் என்ன அடிமைத்தனம் என்கிறேன்.
இன்னைக்கு நிறைய பேர் வந்து அடிமையாக இருப்பதை விரும்புவதற்கான அந்த அடிமைத்தனம் மக்கள் வாழ்வோடு கலந்திருக்கிறது. இதில் இருந்து மக்களை மீட்பதுதான் பகுத்தறிவு சுதந்திரம் என்று இவ்வளவு அலசி ஆராய்ந்து அவர் எழுதினார்ங்கிறது ஒரு சின்ன குறிப்பு. அடுத்து பகுத்தறிவுவாதியாக வாழ்வது என்பது அவர்கள் குடும்பத்தில் பக்தி இருக்குது, பழக்க வழக்கங்கள் உண்டு, ஆனால் எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுக்கிறாங்க அதுதான் அந்த வாழ்க்கையின் வெற்றி. பேராசிரியர் அண்ணன் சுபவி அவர்கள் அந்த மூத்த பெண்ணின் திருமணம் அமாவாசைக்கு அடுத்த நாள் நடந்தது என்ற செய்தியை சொன்னார்கள். மலர்விழியின் திருமணம் 1988 நடந்தது. நண்பர் உதயகுமார் அவர்களும் வழக்கறிஞர், அவரும் பக்தி உள்ள குடும்பம்தான். அவர்களுடைய திருமணத்தை தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைத்தவர் ஜானகி எம்மையார் அவர்கள். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் உயிருடன் இல்லை. இது அப்போ அந்த குடும்பங்களில் அவங்க நடத்தி வைக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது, அதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு தலைவர் தலைவர் அவ்வளோதான், அவங்க வந்திருக்காங்க அவங்க தான் நடத்துவாங்க என்று அன்று ஐயா கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள் அதை முடிவு செய்தார்கள். அப்போது இந்த பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய இயக்கம், நமது தலைவர், நமது குடும்பம் அதுதான் முதன்மையானதே தவிர மற்றவையெல்லாம் பிறகுதான் என்று வாழ்ந்து காட்டிய அந்த கொள்கை குடும்பத்தின் ஒரு பெரிய பணியாக இன்று இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக உண்மையிலேயே இன்று நமக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள், ஆங்கிலத்தில் வாதிடக்கூடியவர்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள். இன்னும் சொன்னால் ஆங்கிலம் மட்டுமல்ல, அனைத்து மொழிகளிலும் பேசுகிறவர்கள் நமக்கு தேவை. இன்றைக்கு இந்தியாவை திருத்துவதற்கு பெரியாரின் குரல்தான் ஒரே வழி என்றால் அந்த குரல் அனைத்து மொழிகளிலும் ஒலிக்க வேண்டும். ஆரியத்தின் குரல், ஆதிக்கத்தின் குரல், மக்களை கலவரப்படுத்துகிறவர்களின் குரல் எல்லா மொழியிலும் ஒலிக்கிறது. அதற்கு எதிரான தந்தை பெரியாரின் குரல் அனைத்து மொழிகளிலும் ஒலிக்க வேண்டுமென்றால் அதற்கு தகுதியானவர்கள் அந்த பணிக்கு வர வேண்டும். அந்த பணியை என் தோழர் மலர்விழி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.